தேனி மாவட்டம் உத்தமாலயம் தாலுகா சின்னவளவரம் கிராமம் பூசாரி கவனம் பட்டி. அந்த ஊர்லேருந்து இங்கே இந்த குளமாதா சித்த வைத்திய சாலைக்கு வந்திருக்கேன். நான் வந்து இப்போ சின்ன பிள்ளைக்கு இந்த மாதிரி அலர்ஜி மாதிரி இருந்துச்சு. அந்த பிள்ளைக்கு ஒரு 2 வயசுலேருந்து இந்த அலர்ஜி இருந்துச்சு. தொடர்ந்து நானும் வந்து இருக்கிற மருத்துவமனைக்கெல்லாம் போய் எல்லா மருத்துவமனை தொழிற்சாலைகளை பூரா நான் போய் காமிச்சதில் வந்து இது வந்து அலர்ஜி மாதிரி இருக்கே அப்படி மாத்திரை மருந்து இந்த தேய்க்கிறதுக்கு ஆயில்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதை தொடர்ந்து இந்த 10 வருஷமாக பண்ணிக்கு வரேன். நான் அதை போட்டுக்கு வரேன். அதை போட்டால் நல்லாயிருக்கும், போடலைன்னா அது சரியில்லாமல் போயிட்டே இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் வந்து இங்கே வந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் வந்து என்கிட்ட இந்த மாதிரி சின்ன பிள்ளைக்கு இப்போ இருக்குதுன்னு சொன்னோன்னே நீ போடா, நீ போய் அங்கே போய் போடா அப்படின்னு சொன்னார். நான் வந்து அவரை வந்து பார்த்தேன். அவர் வந்து என்னப்பான்னு கேட்டார். இந்த மாதிரி என்ன இந்த கூட சொன்ன போக்குலாம் பெரிய தழும்பு தழும்பாக 10 பேர்த்தான் வந்துருக்கு. பெருசாக தடிப்பு தடிப்பாக வருது. தழும்பு தழும்பாக வந்துருக்குன்னா எங்கனை தொட்டால் மூஞ்சில் அடிச்சது மாதிரி அடிச்சு கையை கொண்டு அடிச்சது மாதிரி பெரிய பெரிய தழும்பாக வந்துருக்கு. கம்பளி பூச்சி. அப்போ வந்து கேட்கும் போக்குள்ள அவர் என்ன சொன்னார், சிவியன் கிடச்சிருக்குப்பா, அது வந்து சிவியான்றது வந்து கிடச்சிருக்கு. அதனால் வந்து இது வந்து ரத்தத்தில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு. இது வந்து நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்துக்கு தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சரியாகுன்ற மாதிரி சொன்னார். நானும் அதை வந்து நம்பிக்கையில்லாமல் இருந்தேன். அதுக்கடுத்து வந்து அவர் கொடுத்தாரு 3 மணிலாம் சாப்பிட சொன்னார். 20 நாளையில் 15 நாள் 20 நாளில் எங்களுக்கு அந்த ரிசல்ட்டு கரெக்டாக தெரிஞ்சிருச்சு. தொடர்ந்து இப்போ சாப்பிட்ட பிறகு அந்த பிள்ளைக்கு கம்ப்ளீட்டாக குணமாகி சரியாக இருக்குது. இப்போ அவர் சொன்னது 100% சொன்னார். அதை 110 கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி என் பேர் ரஞ்சித் பூசாரம்பிக்கிறேன். எங்கெங்கே நெருக்கிய எல்லா இடத்துலையும் வைத்தியம் பார்த்துங்க? எல்லா இடத்துலையும் வைத்தியம் நான் பார்த்தேன். அதாவது தொழில்நோய் டாக்டர் எங்கெங்கே இருக்காங்களா, மதுரையிலேருந்து ஆரம்பித்தா கம்ப வரைக்கும் எனக்கு தெரியாத தொழில் டாக்டர் இல்லை. இந்த 12 வருஷமாக பார்த்துருக்கேன். 2 வயசில் ஆரம்பிச்சது. ஐயா உங்கள் பேர்? பாலசுப்ரமணி. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? பாளையத்துலேருந்து வந்திருக்கேன். நம்ம கோமாதா சித்த வைத்திய சாலைக்கு இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைக்கு வந்தீங்க? கொஞ்சம் மூளை எரிச்சல், ரத்தம் வந்துச்சுன்னு பார்த்தேன். எவ்வளோ நாளாக இருந்த அந்த வைத்தியம் பார்த்தீங்க? பாளையத்தில் 5 மாதம் பார்த்தேன். சரி. அங்கே சரியிட்டு பெரியவளம் போனேன். சரி. அங்கேயும் சரியில்லாமல் 1.5 வருஷம் ஆச்சு. அங்கே எவ்வளோ பார்த்து இப்போ பெரியவளம் எவ்வளோ பார்த்தீங்க? 1.5 வருஷம் பார்த்தீங்க? ஆமாம். ஒன்றும் மாற்றம் இல்லை? இல்லை. ஆமாம். இப்போ நம்மகிட்ட கோமாத சித்த வைத்திய சாலைக்கு உத்தமாலயத்துக்கு வந்தீங்க? ஆமாம். கோமாத சித்த வைத்தியம் வந்தீங்க. எவ்வளோ மருந்து கொடுத்தாரு வைத்தியர்? 21 நாள் சாப்பிட சொன்னாக்க 1 வாரத்தில் ரத்தம் நின்றுச்சு. ரத்தம் நின்றுச்சு. வலி எரிச்சல்லாம்? வலி அந்த இல்லை. எல்லாம் கம்ப்ளீட்டாக நின்றுச்சு. 1 வாரத்துலேயே சரியாயிருச்சு. 1 வாரத்துக்கு சரியாகிடுச்சு. இருந்தாலும் 21 நாள் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க? ஆமாம். இப்போ எந்த தொந்தரவும் உங்களுக்கு இல்லை? இல்லை இல்லை. முழுமையாக உங்களுக்கு குணமாயிருச்சு, ஒரு நம்பிக்கை இருக்கு, வந்துருச்சு, வந்துருச்சு, சந்தோஷம். என் பேர் தங்கமுத்து. நான் பொட்டிபுரம் ஊர்லேருந்து வந்திருக்கேன். கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து கை இடது பக்கம் வந்து ஒரு மாதிரியாக வந்து வலியோடையும் மதமதப்போடு இருந்தது. நான் அதை எடுத்துகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் காட்டும்போது எலும்பு வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் 2 இடத்துல எலும்பு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி எனக்கு வைத்தியம் பார்த்தாங்க. ஆனால் அவங்க வைத்தியம் எனக்கு சரியாக கேட்கல. அதுக்கப்புறம் இந்த சித்த வைத்தியசாலை கேள்விப்பட்டு இங்கே வந்து நான் கேட்குற போது இது பக்கவாதத்துக்கான அறிகுறின்னு சொன்னார். அதனால் வந்து பக்கவாதத்துக்குள்ள அறிகுறி இருக்குது, அதனால் வந்து எலும்புல உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, நீங்கள் அதை வந்து வைத்தியம் பண்ணிக்கணும்னு சொன்னார். நான் 3 நாள் உள் மருந்து கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து 1 வாரம் வந்து தங்கியிருந்து நான் இங்கே வந்து எண்ணெயில் வந்து மசாஜ் பண்ணி எனக்கு இப்போ கை வந்து நல்லா ஆயிடுச்சு. அந்த மொத மொதப்பு எதுவுமே இல்லை. இப்போ ஃபுல்லாக கை வலியும் இல்லை, எனக்கு நல்லா இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்ததில் எனக்கு முழு திருப்தியாக இருக்குது.